திருச்செந்தூர் முருகன் கோயிலோட தல வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அவை 6 படை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை ஆகியவையாகும். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பன் என்பதற்கேற்ப இந்த 6 படை வீடுகளில் வந்து 5 மலையின் மேலே வந்து அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூரில் மட்டும்தான் கடற்கரையில் இருந்திருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பதால் 6 படை வீடுகளில் வந்து திருச்செந்தூர் வந்து தனி சிறப்பு பெற்றிருக்கு. வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சி விளையாடும் திருச்செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். திருச்செந்தூரின் பழமை. முருகனின் 6 படை வீடுகளில் வந்து 2வது படை வீடாக விளங்குறது திருச்செந்தூர். தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்ச இந்த திருச்செந்தூர் வந்து சூரபத்மனை வென்றதனால நினைவாக இருக்கும் இவ்வாலயம் 2000 ஆண்டுகளுக்கு பழமையானதாக சொல்லப்படுது. முருகனின் இப்படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீரலைவாய் என்றழைப்பதாக சொல்கிறார்கள். திருச்செந்தூரின் சிறப்பு பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா, அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதனுடன் திரு என்ற அடைமொழியில் திருச்சீரலைவாய் என இலக்கியங்கள் வந்து பாடலும் பாடப்பெற்றதாக குறிப்பிடப்படுது. எதுவே பெயரும் ஆனது. அதனோடு அலைவாய்ச்சேரல், வெற்றி நகர், சிந்துபுரம், வியாழசேத்திரம் என்ற சிறப்பு பெயர்களிலும் அழைக்கப்படுது. இக்கோயிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகுப்பட்டினம் என்ற பெயரும் அழைக்கப்படுது. திருச்செந்தூரின் திருத்தலத்தின் தல வரலாறு பார்ப்போம். கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான். அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர். அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்றிக் கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார். அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளைகளை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்தார். முருகப்பெருமானை தரிசித்த இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்றை அவரிடமிருந்து கேட்டறிந்தார். தனது படை தளபதியான வீரபாகுவை சூரபத்மனுக்கு தூதனுப்பினார். ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்தான். முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நற்பேறு பெற்றான். வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பினார். சூரபத்மனை வெற்றி கொண்டதை குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திருச்செந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓம் என்னும் வடிவில் அமைந்திருக்கிறது. திருச்செந்தூர் கோயில் வந்து 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட 157 அடி உயரம் கொண்ட இக்கோயிலில் கோபுரம் 9 தலங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. இது யாழ் மட்டத்தில் மேலே 137 அடி உயரமும், வடக்கில் இருந்து தெற்கே 90 அடி நீளமும், கிழக்கில் இருந்து மேற்கே 65 அடி அகலமும் கொண்டது. கோபுர உச்சியின் மேற்புறம் 20 அடி அகலமும் மற்றும் 49 அடி நீளமும் கொண்டது. கோபுரம் 9 தலங்களை கொண்டுள்ளது என்பதை குறிக்க கோபுரத்தின் உச்சியில் 9 கலசங்கள் உள்ளன. இத்திருக்கோயிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டுள்ளது. பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது. இம்மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கி நிற்கின்றன. கோவிலின் எதிர்புறம் 2 மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மயில்கள் 2 முதலாவது இருப்பது இந்திரனையும், 2வது இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது. நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாவார். திருச்செந்தூரில் மட்டும்தான் 2 தோற்றங்களிலிருந்து முருகன் வந்து காட்சியளிக்கிறார். முருகப்பெருமான் 2 தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருளிப்பது இத்திருக்கோயிலின் சிறப்பாகும். தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும், கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று 2 வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கின்றனர். திருச்செந்தூரில் தான் தீபாவளியில் காட்சி தரும் சிவலிங்கத்தை பார்க்கலாம். சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார். முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றும் காண முடியும். சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது. அந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகு முருகனுக்கு தீபாராதனை நடக்கிறது. இதே போல சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கிறது. சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும். திருச்செந்தூர் முருகனுக்கு எந்த விதமான ஆடைகள்லாம் சாத்தப்படுதுன்னு பார்க்கலாமா. இத்திருக்கோயிலில் எழுந்தருளில் இருக்கும் பாலசுப்பிரமணியருக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்தப்படுது. மற்றொரு சன்னதியில் இருக்கும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடை சாத்தப்படுகிறது. இங்கு உச்சிகால பூஜை முடிந்த பிறகு மணி ஒலிக்கப்படும். 100 கிலோ எடை கொண்ட அந்த மணி கோயில் கோபுரத்தில் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது.
திருச்செந்தூரில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், ஆலவாய் பெருமாள் என நான்கு உற்சவர்கள் இருக்கிறார்கள். உற்சவரின் குமரவிடங்கருக்கு மாப்பிளையன் சுவாமி என்றும் திருப்பெயரும் உண்டு. கோயில் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. அங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கட்டணம் செலுத்தி அங்கு சென்றால் முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம். இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியில் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது. முருக பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். திருச்செந்தூரின் ராஜகோபுரத்தை பற்றி பார்க்கலாம். பொதுவாக கோயில்களில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் தான் அமைப்பது வழக்கம். அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது. முருகபெருமான் இருக்கும் மூலஸ்தனத்தில் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தால் திறக்கப்படாமல் எப்போதும் அடைக்கப்பட்டிருக்கிறது. சூரசம்ஹாரம் முடிவடைந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரம் வாசலானது திறக்கப்படும். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு எந்த மாதிரியான உணவுப் பொருள்கள் வந்து வச்சு படைக்கிறாங்கிறத பார்க்கலாம். சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, திணைமாவு, பொறி, வடை, அப்பம், பிட்டமுது, பால்கோவா, பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம் மற்றும் சுயன் ஆகியவை உணவாக முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. பால் மற்றும் சுக்கு, வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்து வணங்குகிறார்கள். திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து கங்கா பூஜை எப்படி நடக்குதுன்னா, உச்சக்கால பூஜைக்கு பின் ஒரு பாத்திரத்தில் பாலும் அன்னம் ஆகியவற்றை மேலதாளத்துடன் எடுத்து சென்று கடற்கரையில் கலந்து கரைத்து விடுகிறார்கள். தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என்றும் அழைக்கிறார்கள். திருச்செந்தூரில் மணலால் உண்டான மதிலை பற்றி பார்க்கலாம். ஆதி காலத்தில் இத்திருத்தலம் மணல் குன்றுகளால் சூழப்பட்டதாய் அமைந்திருக்கிறது. கால ஓட்டத்தில் மணல்கள் குன்றுகள் சிதைந்து பிரகாரமாய் உருமாறிவிட்டது. இன்றும் கோயிலில் வடப்பகுதியில் மணல் மேடு மதிலாய் காட்சியளிக்கிறது. திருச்செந்தூரில் வள்ளி குகை கோயில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இத்திருச்செந்தூர் கோயிலில் வந்து முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடதுபுறத்தில் வந்து வள்ளி குகை உள்ளது. குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் உள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திருச்செந்தூரில் நாளி கிணறு பற்றி பார்க்கலாம். இக்கோயிலில் 24 அடி ஆழத்தில் உள்ள கிணறு நாளி கிணறு என்றழைக்கப்படுது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்னரே கடலில் குளிக்க வேண்டும் என்ற வழக்கமும் உள்ளது. மும்மூர்த்திகளின் அம்சமான முருகன், சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன், பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கே போதித்தவர் மகாவிஷ்ணுவின் அன்பிற்குரியராகவும் முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர் இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாதம் மாசி மாத திருவிழாவில் மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் வந்து காட்சி தருகிறார். சாயாபிதோஷம், சூரசம்ஹாரத்தின் பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரும் ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படுகிறது. அக்கண்ணாடியில் தெரியும் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்கிறார் அர்ச்சகர். இந்நிகழ்ச்சியினை சாயாபிஷேகம் என்றும் அழைக்கின்றனர். சாயா என்பதற்கு நிழல் என்றும் பொருள். போரூரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் பூஜையை முருகனை கண்டு மனமகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம். இத்துடன் சூரசம்ஹாரம் இனிதே நிறைவு பெறும். கந்தர் சஷ்டி விழாவின் போதும் பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் நீரூற்றி குளிர்வித்து மகிழ்கின்றனர். தலமளிக்கும் வரங்கள், இதில் வந்து திருச்செந்தூர் வந்து எந்த மாதிரியான வரங்கள் பக்தர்களுக்கு அளிக்குதுன்னு பார்க்கலாம். வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோயில் கொண்டதால் குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் இவ்விறைவனை வணங்கி பலன் பெறுகிறார்கள். ஜெயந்திநாதராய் அருள் வழங்குவதால் இங்கு முருகனை வணங்குவோருக்கு வாழ்வில் வெற்றி உண்டு. தேவல், பில்லி, சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர்கள் இவ்வாலயத்திற்கு வழிபட்டால் தீவினை நீங்கி பலன் பெறலாம். குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோயிலை வளம் வந்தால் மக்கட்பேரை அருள்வார். வாழ்நாள் முதுவதும் தவம் செய்து கிடைக்கும் பலனை இவ்வாலயத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து முருகனை வழிபட்டால் பெறலாம் என சூதம முனிவர் கூறுகிறார். திருச்செந்தூர் கோயில் நடைத்திறப்பு எந்த நேரம்னு பார்க்கலாம். அதிகாலை 5 மணி முதல் 9 மணி வரை தொடர்ந்து நடைத்திறந்தே இருக்கும். திருவிழா காலங்களில் நடைத்திறப்பு நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது. இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உடனடியாக கிடைக்கிறதுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.